வெல்கம் டு பாரத் மாம்ஸ் ஃபிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பசுமஞ்சள் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பசுமஞ்சள். அதிலிருந்து நாம செய்யக்கூடிய உணவுப் பொருளான பசுமஞ்சள் ஊறுகாய் அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல பசுமஞ்சளுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? பசுமஞ்சள்ல இயற்கையாவே இருக்கிற வேதிப்பொருளுடைய பேர் குர்குமின். எல்லாருக்குமே தெரியும். அந்த பசுமஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சமையல்ல நாம யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு தடவையும். எதற்காக அப்படின்னா அது மனமூட்டியாகவும் இயற்கையான வாசனை அதுவும் கொடுக்கறதுக்காகவும் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த உணவில் சேர்க்கும்போது என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியாமே நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பசுமஞ்சளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காய்ஞ்சு நம்ம அதை வேக வச்சு காய வச்சு பவுடர் ஆக்கி அப்படி தான் நம்ம மேக்ஸிமம் கிடைக்கிது. அந்த மாதிரியும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பசுமஞ்சளை நாம் உணவில் சேர்க்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை அலர்ட்டாக வச்சுக்குவோம். உலக மக்களையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற கொரோனாவுக்கு மிகச்சிறந்த மெடிசன் அப்படிங்கிறத இப்போ மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மஞ்சளை எடுத்து நாம் உள்ளே நாம் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம வீட்டை சுற்றி தெளித்தாலோ கிருமி நாசினியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டில் எப்பப்போல்லாம் நம்ம மிளகாய் சேர்க்குறோமோ அப்போ அந்த நேரம் எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் பொடி சேர்ப்போம். எதுக்காக அப்படின்னா மிளகாய் வத்தலேருந்து ஒரு காரப்பொருள் வந்து வெளியேற்றும், எண்ணெயோடு இருக்கும். அந்த காரப்பொருள் வந்து நமக்கு அல்சரை உண்டு பண்ணும். அப்படிங்கும்போது அதை நாம் மஞ்சள் சேர்க்கும்போது நார்மலாக இருக்கும், அதை சரி பண்ணிடும். அப்புறம் அந்த தண்ணியை மஞ்சளை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நாம் குடிக்கும்போதோ வேது பிடிக்கும் போதோ எல்லா கிருமியும் ஃபேக்டீரியாஸ் எல்லாமே குறையும். சைனஸுக்கு மிகச்சிறந்த மருந்தாகவும் இந்த மஞ்சள் இருக்குது. இப்போ இந்த மஞ்சளில் நாங்கள் வெளியில் வாங்கினோம், வீட்டில் இருந்தோம், மாடி தோட்டத்தில் இருந்தோம் எடுத்தோம். அது எப்படி எவ்வளோ நல்லா நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மஞ்சளில் நுனியில் கூர்த்து விட்ருக்கு பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் இதை வச்சுட்டோன்னா சித்திரை வைகாசி ஆணியில் இதை நாம் முளைக்க வச்சோன்னா ரொம்ப அழகாக நம்ம மாடி தோட்டத்துலேயே கீழே தரையிலையும் ரொம்ப நல்லா வரும். இப்போ நாம் அந்த பசு மஞ்சளை பயன்படுத்தி ஒரு நிறைய குழம்பு பண்ணுறாங்க, ஊறுகாய் பண்ணுறாங்க. இப்போ நாம் அந்த பசு மஞ்சளை பயன்படுத்தி ஒரு வீட்லேயே சிம்பிளாக நாம் அப்பப்போ தயார் பண்ணிக்கிற ஒரு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ மாங்காய் இஞ்சி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. நம்ம பியூர் மஞ்சளோட சாதாரண இஞ்சியும் ப்ளஸ் மாங்காய் இஞ்சி இது மாடி தோட்டத்துலேருந்து இப்போ தான் பறிச்சிட்டு வந்தது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நட்டு வச்சோம். அது பாருங்கள் எந்த அளவு சின்ன சின்னதாக வந்துட்டுருக்குன்னு. இதிலேருந்து ஒவ்வொரு வேர் வந்து அந்த வேர்லேருந்து புதுசாக பச்சையான செடிகள் வரும். இந்த மாங்காய் இஞ்சியும் நாம் தோலை சீவி யூஸ் பண்ணிக்க போகிறோம், சாதாரண இஞ்சியும் சேர்த்துக்க போகிறோம். வாங்க எப்படி தயார் பண்ணுறதுன்னு, பசுமஞ்சள் ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மஞ்சளை மெதுவாக ரொம்பவும் ஆழமாக எடுத்துட வேண்டாம், ரொம்ப லைட்டாக அந்த தோலை சீவினாலே அழகாக வந்துடும். இதை நாம் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுக்கும்போது நான் வந்து 2 பெரிய மஞ்சள் மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பசு மஞ்சளை தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த நறுக்கின மஞ்சள் எந்த அளவுக்கு கையில் ஒட்டி இருக்குன்ட்டு பாருங்கள், நல்ல பசு மஞ்சளாக இருக்குது. அது கூட நான் சொன்னேன் இந்த மாங்காய் இஞ்சி இப்போ ரீசெண்டாக முளைக்க வச்சதுனால இன்னும் பெருக்கணும். பெருத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிக்கிறேன், மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். அதுவும் ஒரு 1 வீக் தேவையான அளவு வச்சதுனால நாங்கள் கொஞ்சம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம். இப்போது நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு 2 லெமன் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இந்த புளிப்பு சுவையானது
நம்ம சாப்பாடை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லாவும் இருக்கும், கெட்டு போகாமே வைக்கும், ஒரு டேஸ்ட்டையும் அதிகப்படுத்தி காட்டும். அதுக்காக தான் இந்த லெமன். இது மூணையும் கலந்தாச்சு. இது தேவையான அளவுக்கு நாம் இப்போ உப்பு சேர்க்குறோம். அது கல் உப்பு தான் சேர்க்கணும். இது ஒரு 2 days இல்லை 3 days நாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் நாம் இதில் இருக்கிறதுல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளை தோலை சீவி அதே அளவுக்கு நாம் மாங்காய் இஞ்சி அப்புறம் சாதாரண இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நாம் நறுக்கி வச்சு தயார் பண்ணிக்கலாம். இது கூட நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு 1 week இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதாரண வறுக்காத பச்சை கடுகு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெந்தயம், பச்சை வெந்தயம் தான் எடுத்துக்கிறோம், இல்லை வறுத்தும் வச்சுக்கலாம். நான் வெயிலில் வச்சு வச்சுக்கிறதுனால நல்லாயிருக்கும். அது கூட காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி இப்போ நாம் அது மேலே போட்டு வச்சுக்கிறோம். வச்சுட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், வரமிளகாய் மூணையும் நாம் வெயிலில் காய வச்சு அரைச்சி பவுடராக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அதை நாம் சேர்த்துப்போம். சேர்த்து கலந்துக்குவோம். இதை ஒரு 2 days அப்படியே வச்சிடணும். வைக்கும்போது நல்லா அந்த உப்பு, காரம், எலுமிச்சம்பழத்துடைய புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.